சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக நடிகர் ரஜினி ஹைதராபாத் சென்றார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். முழுமையான விவரங்கள். வணக்கம். சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய 170வது திரைப்படமான வேட்டையன் திரைப்படத்திலே அந்த படப்பிடிப்பிலே பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து புறப்பட்டு ஹைதராபாத் சென்றிருக்கின்றார். அவருடன் அந்த விமான நிலையத்தில் இருந்த ஏராளமான ரசிகர்கள் அவருடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையிலே ஜெயிலர், லால் சலாம் திரைப்படங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் வேட்டையன் திரைப்படம் 170வது திரைப்படமாக அந்த படம் அவர் இந்த படப்பிடிப்பு என்பது மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜெய் பீம் படத்தை இயக்கிய இயக்குனர் ஞானவேல் ராஜா தன்னுடைய ஒரு முக்கிய படைப்பாக இந்த திரைப்படத்தை உருவாக்கி வருகிறார். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த திரைப்படத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது நடிகர் ரஜினி பிரதானமாக நடிக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் உடன் அமிதாப் பச்சன் நடிக்கிறார், பகத் பாசில், ரித்திகா சிங், மஞ்சு வாரியர், ராணா தகுபதி உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்களும் இந்த திரைப்படத்திலே உடன் நடிக்கிறார்கள். அனிருத் இந்த படத்திற்கு திரை இசை அமைக்கின்றார். படத்தினுடைய அந்த படப்பிடிப்புகள் ஏறக்குறைய 80% மேல் நிறைவடைந்திருப்பதாக படக்குழுவினர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த படம் இறுதிக்கட்ட அந்த படப்பிடிப்பை எட்டியிருக்கிறது. எனவே அதில் ஷூட்டிங்கிலே கலந்து கொள்வதற்காக நடிகர் ரஜினிகாந்த் தற்போது சென்னையிலிருந்து புறப்பட்டு ஹைதராபாத் சென்றிருக்கின்றார். நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி இந்த திரைப்படம் வேட்டையின் திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.